இன்று இந்த அகில இந்திய the many acts of aggressive violence against doctors, nurses and paramedical staff. This is not a movement. மருத்துவர்களுக்கு பணிக்கு பாதுகாப்பு கொடு. ரொம்ப நன்றி. இங்க சேர்ந்த எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், போலீஸ் கைது செய், கைது செய், உண்மை குற்றவாளிகளை கைது செய். மத்திய அரசே, மாநில அரசே, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு. இயற்றிடு. தேசிய மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் உடனே இயற்றிடு. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. மருத்துவர்கள் பணிக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. எங்கள் சகோதரிக்கு நீதி வேண்டும். உயிர் காக்கும் மருத்துவரின் உயிருக்கு இந்நாட்டில் இதுதான் நிலைமையா? கைது செய், கைது செய், உண்மை குற்றவாளிகளை கைது செய். மத்திய அரசே, மாநில அரசே, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு. இயற்றிடு, இயற்றிடு. தேசிய மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் உடனே இயற்றிடு. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. இந்திய மருத்துவ கழகம், தேசிய பல்நோயல் மருத்துவர்கள் சங்கம், பிளஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அசோசியேஷன், அது போக பிசியோதெரபி அசோசியேஷன், எல்லாருமே அந்த கல்கட்டால எங்களுடைய மருத்துவ மாணவி ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியிலே வச்சு ரேப் அண்ட் மர்டர், அதுக்காக வந்து இங்கே ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முழு நாளும் வந்து இன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கிற இந்திய மருத்துவ கழகம் சார்பான மருத்துவர்கள் எல்லாருமே எங்களோட மருத்துவமனை கிளினிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் க்ளோஸ் பண்ண முடியாதவங்க இன்னைக்கு கருப்பு பேட்ச் போட்டுட்டு வேலை செய்கிறாங்க. பட் இது எல்லாமே ஒரு எதிர்ப்பு. ஏன்னா இந்த மருத்துவ மாணவர்கள் மனைவி வந்து அவங்களோட ஓன் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில 2 மணிக்கு 1 மணிக்கு எமர்ஜென்சி நடக்கிறப்போ எங்கள் மாணவருக்கு மாணவிகள் தான் போய் செய்கிறாங்க. அப்போ அங்கேயே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த சொசைட்டி என்ன கொடுக்குதுங்கிறது. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி 11 மணிக்கு 14th night 11 o'clock இதை வந்து பொறுமையாக வந்து போராடிட்டு இருந்த மருத்துவர்கள் மேலே திருப்பியும் ஒரு 30 குண்டாஸ் வந்து 100 வந்து அவங்கள அடித்து விரட்டியிருக்காங்க. மொத்த ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இப்போ புதுசாக அந்த எவிடென்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக புதுசாக பாத்ரூம் கட்டுறோன்னு வர கவர்மெண்ட். ஸோ இந்த சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நாங்கள் கேட்கறது முன்னே விஷயங்கள் தான். மருத்துவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். பெண் மருத்துவ மருத்துவர்களுக்கு அங்கே பயிற்சி மருத்துவர்களுக்கு அங்கே நல்ல ஒரு ரூம்ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். மூணாவது, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஷுட் பி டிக்ளேர்ட் அஸ் சேஃப் ஜோன். அதாவது அந்த சேஃப் ஜோன் நமக்கு ப்ரொடெக்ஷன் அங்கேயுமே வேணும். இந்த சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டாக்டர்ஸை வந்து வெர்பல் அப்யூஸ், 75% ஆஃப் டாக்டர்ஸ் மாறட்டர மென்டல் அப்யூஸ் ஆஸ் வெல் அஸ் வெர்பல் அப்யூஸ், அது தடுக்கப்படணும்னா சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரொம்ப வரணும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேருந்து எங்களோட நியமன் நீக்கப்படணும். வி ஆர் நாட் கிரிமினல்ஸ், நாங்கள் சொசைட்டிக்கு சேவை செய்யறதே இருக்கோம். இன்னைக்கு வெள்ளூரில் இருக்கிற முக்கியமான ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஏன்னா வி வாண்ட் அண்ட் டென்டல் அசோசியேஷனோட லீடர்ஸ் இருக்காங்க. இது நாங்கள் வந்ததுக்கு காரணம் வி வாண்ட் டு டெல் த பப்ளிக். நாங்கள் போராடி பிரயோஜனம் இல்லை சார், நாங்கள் மனசு நினைவாக வேலை செஞ்சாதான் பப்ளிக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கிடைக்க முடியும். இட் ஷுட் பி எ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இது மக்கள் போராட்டமாக மாறணும்.